Hi friends, welcome back to my channel. Aaha, Enna, Suvai. இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம கடாய் எடுத்திருக்கோம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதையும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி நம்ம துருவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம 1 பிஞ்ச் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கோம். இதையும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம காரம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, அதனால் இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. அதனால் நான் 3 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்பைஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1 மீடியம் சைஸ் மாங்காய் வந்து நானும் வாஷ் பண்ணி தோல் எதுவுமே சீவலை, அப்படியே தான் நானும் கிரேட் பண்ணியிருக்கேன். கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப சாஃப்டாக வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 1 மினிட்லனே பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே வந்து கொஞ்சம் நேரமாக ஆறவிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதும். எந்த வெரைட்டி ரைஸ்க்குனாலும் நம்ம இப்படி வந்து முன்னாடியே குக் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரமாக ஆற வச்சுருக்கோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து சாதம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ் குவிக்காகவே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிப்பில் வந்து. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ.